கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வன்னியர் சங்க நிர்வாகி ஓட ஓட வெட்டி படுகொலை. நேரடியாக களத்தில் இறங்கிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இனி நடக்க போக இருக்கும் தரமான சம்பவம் என்ன என்பது குறித்துதான் விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. சரியா, ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறை பகுதியில கொத்தத் தெருவை சார்ந்த வன்னியர் சங்கத்தினுடைய முன்னாள் நிர்வாகியான கண்ணன் என்பவரை, அதே பகுதியில வசிக்கக்கூடிய கலைஞர் காணொலியில இருக்கக்கூடிய 20-க்கும் மேற்பட்ட சமூக விரோத கும்பல் இரவு 12 மணிக்கு அவரை கொடூரமான முறையில அவரை வெட்டி சாய்த்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. இந்த இறப்பு குறித்து பல்வேறு மர்மங்கள் அதற்கு பின்பாக தான் அவிழ்க்கப்பட்டது. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த வெட்டக்கூடிய இடங்கள் பார்க்கக்குள்ள முகத்துல வெட்டி இருக்கிறாங்க, நெஞ்சு பகுதியில வெட்டி இருக்கிறாங்க. இந்த முகத்துல வெட்டக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய சின்னத்தை அவர்களுடைய முகத்துல பொய்த்தது போன்று இருக்கும். அது மட்டுமில்லாம அவரை இரு பக்கத்தின் மார்பையும் அறுத்து எரிந்திருக்கக்கூடிய அந்த கயவர்கள் கூட்டம். ஏன் தெரியுமா, வன்னிய சங்கத்தினுடைய அக்னி கலசத்தை கண்ணன் அவர்கள் தன்னுடைய மார்பகத்திலே பச்சை குத்திருந்தார் என்கிற ஒரே காரணத்திற்காக அருவாளை கொண்டு அவருடைய மார்பகத்தை அறுத்து எரிந்திருக்கின்றது அந்த கூட்டம். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுட்டு பல்வேறு மக்களுக்கான சேவைகளை செய்திருக்கக்கூடிய ஒரு வன்னிய சங்கத்தினுடைய பிரமுகர். இவர் வந்து இவருடைய இறப்பு என்பது சாதாரணமா கடந்து போக முடியாது, ஏதோ எதிர்ச்சியால நடந்தது, தற்செயலாக நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் எல்லாம் போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, 9 மாத காத்திருப்பு, 15 நாட்கள் போடப்பட்ட வளைச்சு வளைச்சு அவர் எங்கெங்க போறாருன்றது முத கொண்டு அவரை குறிவைத்து ஒவ்வொரு அணிதினமும் அவருடைய நிழல முத கொண்டு பின்தொடர்ந்து திட்டம் திட்டி அவரை ராத்திரி 12 மணிக்கு அந்த இடத்துல அவரை வெட்டி சாய்த்திருக்கக்கூடிய சம்பவம் தான் மிக பரபரப்பான சம்பவம். அது மட்டும் கிடையாது, ஒரு சில சிசிடிவி காட்சிகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்ன அப்படின்னாக்க, திரு கண்ணன் அவர்களை வெட்டி சாய்த்து விட்டவர்கள் வருகின்ற போது எந்த வித ஒரு பரபரப்புமே இல்லாம ஒரு அசாதாரண சூழல்ல நடந்து வருவது போன்ற ஒரு காட்சியை அந்த சிசிடிவி நமக்கு உணர்த்தியது. எதுவுமே இல்லை, அப்படியே சாதாரணமா ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டு வர மாதிரி, ஒரு பிட்பாக்கெட் அடிச்சவங்க கூட பதறி அடிச்சுட்டு போவான். ஆனா இவர்களினுடைய அந்த நடையினுடைய அசை என்பது சர்வசாதாரணமா இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். இதுதான் திட்டமிட்டு இவர் இந்த வழியாக தான் செல்வார், இவனை முடிச்சிடும் சொல்லிட்டு ஒரு கூட்டம் என்பது அங்கே ஒரு பெரும் சதியை தீட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வெளிவந்திருக்கின்றது. ஏன் அப்படின்னாக்க, இவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்களை ஒவ்வொரு போதும் தட்டி கெட்டவராக இருக்கின்றார் திரு கண்ணன் அவர்கள். அவ்வளவு ஒரு கொடூரமான கொலை என்பது தமிழ்நாட்டில் எவர் மீதும் நிகழ்த்தப்பட்டதல்ல. ஒரு வன்னிய சமுதாயம் என்பது ஒரே காரணத்தினால் அவரை வெட்டி வீழ்த்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அவர்களை கைது செய்திருக்கின்றதா காவல்துறை சொல்லுது. ஆனால் 10-11 போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னாக்க, டெல்டா மாவட்டங்கள்ல இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இது போன்ற கொலைகள் தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏறத்தாழ 6 மாதங்களில் 70-க்கும் மேற்பட்ட இது போன்ற கொலை என்பது தமிழ்நாட்டிலே நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு இந்த டெல்டா மாவட்டங்கள் என்பது மாஃபியாக்களின் கூடாரமாகவும் கொலைகளின் கூடாரமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக கண்ணன் என்பவர்களினுடைய படுகொலை என்பது மிகவும் கண்டனத்திற்குரியது. அவர்களை வெட்டினவங்க வந்து சாதாரணமா வெட்டல, இது திட்டமிட்ட ஒரு ப்ரீ பிளான்ட் மர்டர் தான், அவரை குறிவச்சு தாக்கியிருக்கிறாங்க. இதை சாதாரணமா காவல்துறை 10-11 வழக்கை எடுத்து விசாரிக்க கூடாது, மாறாக கண்ணனை ஏன் கொலை செய்தார்கள், கொலை செய்தவர்களினுடைய பின்னணி என்ன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்திலே கைது செய்து சிறையில் அடைத்து உரிய தண்டனை வாங்கித்தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதையும் தாண்டி இந்த கொலைக்கு பின்பாக ஒரு பெரும்புள்ளி இருக்கின்ற விஷயம் அத்துணை நபர்களுக்கும் தெரிய வந்திருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் தான் இவர்களுக்கு அடையாளமாக, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு இவர்களுக்கு ஆதரவு வரட்டினை நீட்டி இவர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் இவர்களை விரைவில் வெளிவெடிப்பதற்கான அத்துணை செயல்களையும் செய்து கொண்டிருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. ஆனா உன்னை புரிஞ்சுக்கீங்க, நீங்க தொட்டது சாதாரண கூட்டம் கிடையாது, பழிக்கு பழி அல்ல, இது மிக பெரும் ஒரு சவாலை எதிர்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். ஒரு மனுஷனை 20 பேர் சேர்ந்து வெட்டுறது என்ன வீரம் அப்படிங்கிறதா இங்க கேட்கப்படுது. நீ வெட்டினூர் முடி பண்றா, ஒத்தைக்கு ஒத்தையா போய் வெட்டிப்பாரு, அப்போதுதான் ஒரு மனிதனுடைய வீரம் என்பது தெரியும். 20 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை வெட்டாங்க அப்படின்னாக்க
அந்த மனுஷனை பார்த்து அங்க எத்தனை பேர் பயந்திருப்பாங்க அப்படிங்கறத இங்க கேள்வியா இருக்கு. அப்ப அந்த பகுதியினுடைய சிம்ம சொப்பனமாக கொத்தத்தூர் கண்ணன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றதுதான் இந்த இறப்பினுடைய சாத்தியக்கூறாகவும் விளங்குது. ஒரு சாதாரணமான ஒரு அசாதாரண சூழலை கடந்து இந்த கொலைகார கும்பல், அதுல சின்ன பசங்களா இருக்கிறாங்க, பார்த்தோம் அந்த கொலை செய்யப்பட்டவர்களினுடைய விவரங்களை அறிகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட வயதினருடையவங்க அங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்றதான் நாங்க கேட்கிறோம். அதையும் தாண்டி இந்த வழக்குல காவல்துறை மும்முனை நீட்டி கயவர்களை கைது செய்வதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும், அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் டெல்டா மாவட்டங்களில் மட்டுமல்லாது பல்வேறு இடங்களிலே இது போன்ற மிகப்பெரிய அசாதாரண சூழலை கடந்து இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் இவைகளெல்லாம் விளைவிக்க நேரிடும் என்பதை காவல்துறை கருத்தில் கொள்ள வேண்டும். வன்னிய சங்கத்தின் மீதும் பாமகவினர் மீதும் எந்தவித ஒரு அடக்குமுறை எடுக்கப்பட்டாலும் அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நேரடியாக களத்தில் இறங்கி அதற்கு தீர்வு காண்பான் என்பதை மட்டும் தெளிவுற புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.